ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் ப்ளூ பிரின்சஸ் எடிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கைன்மாஸ்டர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அப்புறமா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பேக்ரவுண்ட் போங்க. பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண இந்த பிஎன்ஜியை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது, அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. அங்கேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த இமேஜோட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கில் போகணும், அதுக்கு லெஃப்ட் சைட் 3 dots மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா சென்டு பேக் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கில் போயிடும். அப்புறமா உங்கள் ஃபிங்கரால் கரெக்டாக இதை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஸ்க்ரீனுக்கு வர்றது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே பார்க்கும்போது ட்ரிஃப்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகிறது மாதிரி தெரியும். இப்போ நாம் இதில் டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா மீடியா போங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க. ஸ்டிக்கர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஃபேரிடெல் இப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும். அது இல்லை அப்படின்னா கீழே கெட் மோர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்ட்ராக்ட் ஆக்ஷன் இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் டெக்கரேட்டிவ் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஃபேரிடெல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஃபேரிடெல் அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் செலக்ட் பண்ண இந்த பட்டர்ஃப்ளையை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் போங்க. அங்கே போய்ட்டு ஃபேரிடெல் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பட்டர்ஃப்ளையை திரும்ப கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளையை மேலே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வந்துட்டு ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் அதில் சாங் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அதுக்கு ரைட் சைட் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரியில் டைரெக்டாகவே சேவ் ஆயிடும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.